தமிழ் சினிமாவில் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு இருந்த ரசிகர் கூட்டம் மாதிரி வேற எந்த நடிகருக்கும் இதுவரைக்குமே ரசிகர் கூட்டம் இல்லை. நிறைய எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆரை ஒரு சினிமா நடிகராக மட்டும் இல்லாமல் ஏதோ தன்னுடைய குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் மாதிரியும் ஒரு கடவுள் மாதிரியும் பார்த்தவர்கள் இன்றும் உண்டு. இப்படி எம்ஜிஆருக்கென்றே பல கோடி ரசிகர்கள் இருக்கும் இந்த தமிழ் சினிமாவில் ஒரு இயக்குனர் எம்ஜிஆரை பற்றி கொஞ்சம் குறைவாக பேசினா அந்த இயக்குனரை சும்மா விட்டுருவாங்களா? அப்படி தரக்குறைவாக பேசின இயக்குனரை கதற வச்ச சம்பவம் தான் நான் இப்போ சொல்ல போகிறது. தமிழ் சினிமாவில் பழம்பெரும் இயக்குநர்களில் முக்கியமானவர் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். இவர் எம்ஜிஆர் நடிப்பில் ஒரு படம் கூட இயக்கலை. கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் 1962 சாரதா என்ற படத்தை இயக்குனர் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார். நிறைய குடும்ப படங்கள்லாம் இயக்கி தமிழ் சினிமாவில் அந்த சமயத்தில் ஒரு வெற்றிகரமான இயக்குனராக இருந்தார். ஜெமினி கணேசனுடைய நடிப்பில் 1968 இவர் பனமா பாசமான்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணார். இந்த படம் பெரு வெற்றி பெற்றது. இந்த படத்துக்கான வெற்றி விழாவை மதுரையில் நடத்தினாங்க. அந்த சமயத்தில் புத்தம் புதுசாக கார் வாங்கியிருந்தார் டைரக்டர் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். மதுரையில் நடக்கிற அந்த திரைப்படத்தின் வெற்றி விழா காண்பதற்கு தன்னுடைய புத்தம் புது காரில் மதுரைக்கு வந்தார் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். விழா மேடை ஏறி மைக்கை பிடிச்சதும் தன்னை மறந்து தன் படங்களை பற்றி ரொம்ப உயர்வாக பேசிக்கிட்டே வந்தார். என்னுடைய படம் தான் இப்போது தமிழ் சினிமாவில் அதிகமாக வசூல் செய்யுது. எந்த வசூல் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் ஏன் படத்துக்கு முன்னால் அவர்கள் படம் வசூல் செய்யாது, ஏன் படத்துக்கு நிகர் என் படம் தான் அப்படின்ட்டு தற்பெருமையாக பேசினார். அவர் பேச்சில் குறிப்பிட்ட அந்த வசூல் சக்கரவர்த்தி வேறு யாருமில்லை, நம்ம இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். இயக்குனர் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் தற்பெருமை பேச்சையும் எம்ஜிஆர் கொஞ்சம் மட்டம் தட்டி பேசினதையும் கேட்ட அங்கிருந்த எம்ஜிஆரின் ரசிகர்கள் தான் அவருடைய புத்தம்புது காரை நொறுக்கிட்டாங்க. நிகழ்ச்சி முடிஞ்சு வெளிவந்த கோபாலகிருஷ்ணன் தன்னுடைய காரின் நிலையை கண்டு அதிர்ச்சி அடைஞ்சார். அடுத்தது எம்ஜிஆர் ரசிகர்கள் என்ன பண்ணுவாருங்கிற பயத்தில் உடனே சென்னைக்கு கிளம்பி போயிட்டார். சென்னைக்கு வந்து எம்ஜிஆரை மீட் பண்ணணும்னு ட்ரை பண்ணார். ஆனால் எம்ஜிஆரோட அப்பாயின்மெண்ட் அவர் கிடைக்கல. அப்போது முதல்வராக அறிஞர் அண்ணா இருந்தார். நேராக அறிஞர் அண்ணாவை பார்த்த இயக்குனர் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன், நான் எதார்த்தமாக தான் பேசினேன், ரசிகர்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு ஏதோ நான் எம்ஜிஆரை பற்றி பேசினதாக தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க, நான் எம்ஜிஆரை பற்றி எதுவும் தவறாக பேசலன்ட்டு எம்ஜிஆர் கிட்ட சொல்லுங்கன்ட்டு அவர் முதலமைச்சர்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. முதலமைச்சர் அண்ணாவோ கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் பேச்சை கேட்டு அமைதியாக உட்காந்துருந்தது, எந்த வித ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இருந்தது. அந்த காலத்தில் எம்ஜிஆர் வந்து டிஎம்கேயில் இருந்தார். அதே சமயத்தில் இயக்குனர் கே.எஸ். கோபாலகிருஷ்ணனும் காங்கிரஸில் இருந்தார். தான் காங்கிரஸில் இருக்கிறதுனால தனக்கு அண்ணா வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாரு, அதுக்கு பதிலாக எம்ஜிஆருக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு நினச்சி அங்கிருந்து கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் வெளியில் வந்துட்டார். இப்படியே சில நாட்கள் பயத்தோடு அவர் வாழ்ந்துகிட்டு இருந்தார். சில தினங்களுக்கு பிறகு குற்றாலம் சென்ற கோபாலகிருஷ்ணன் தன்னை ரெண்டு பேர் தொடர்ந்து வருவதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சார். மதுரையில் பிரச்சனை பண்ண ஆட்கள் தான் தன்னை இப்போது குற்றாலம் வரைக்கும் ஃபாலோ பண்ணி வராங்கன்ட்டு பயந்து கார் டிரைவர்கிட்ட கார் எடுக்க சொன்னார். இயக்குனர் கோபாலகிருஷ்ணனை பின்தொடர்ந்த அந்த ரெண்டு பேரையும் டிரைவர் நிறுத்தி நீங்கள் யாருன்னு கேட்டார். அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் என்ன தன சொன்னாங்க, நாங்கள் ரகசிய போலீஸ், முதல்வரின் உத்தரவு பேரில் இவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்கிறோம், எம்ஜிஆர் ரசிகர்கள் உங்களை தாக்க வாய்ப்புள்ளது என்பதால் முதல்வர் அண்ணா தான் எங்களை பாதுகாப்புக்கு அனுப்பினார் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சொன்னாங்க. இதை கேட்டு மனம் நெகிழ்ந்த கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் உடனடியாக அண்ணாவை மீட் பண்ணி மன்னிப்பு கேட்டார். முதல்வர் அண்ணாதுரையோ, நீங்கள் எம்ஜிஆரை வச்சு ஒரு படம் இயக்கிறதா ஒரு அறிக்கை கொடுங்க, விஷயம் அதோட நின்றுடும், ரசிகர்களும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. முதலில் தயங்கிய கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் அதன் பிறகு அண்ணாவின் சொல்படி ஒரு அறிக்கையை விட்டார். இந்த அறிக்கையை வெளியிட்ட சில நாட்களில் அவர் ஒரு வெளிநாடு பயணத்துக்கு போயிட்டார். கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் வெளிநாடு பயணத்தில் இருந்தபோது சென்னையில் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் மகன்களில் ஒருத்தர் வீட்டு மாடியிலிருந்து கீழே விழுந்து அடிபட்டார். அந்த செய்தியை கேட்ட புரட்சித் தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் நேராக மருத்துவமனைக்கு போய் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் மகனை பார்த்து ஆறுதல் சொன்னதோடு இல்லாமல் உதவியும் செஞ்சார். அங்கிருந்த டாக்டர்கிட்ட இந்த பையனுக்கு நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் கொடுங்க, மருத்துவ செலவுகளை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னாரு எம்ஜிஆர். சில தினங்களுக்கு பிறகு சென்னை திரும்பிய கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் எம்ஜிஆரின் இந்த உதவியை கேட்டு மனம் நெகிழ்ந்து போயிட்டார்.